த்ரிஷா ரொம்ப நாளாவே படம் நடிக்கல, இப்போ வந்து அவங்களுக்கு ஒரு கம்பேக்காக இருக்கலாம் அது வந்து. ஏன்னா தளபதி கூட நடித்தாலே கொஞ்சம் எல்லா ஹீரோனுக்கும் கொஞ்சம் குரோத்தாக இருக்கும். ஸோ அவங்க வந்து மறுபடியும் 14 வருஷம் கழிச்சு அந்த 5 மூவிக்கு அப்புறம் இது ஒரு மூவின்றப்போ அவங்க ஒரு கம்பேக்காகவே இருக்கலாம். ஸோ அது நிறைய பேர் எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா லோகேஷ் கனகராஜோட மூவி வந்து இப்போ கொஞ்சம் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு ஒன்று. ஸோ இதுவும் அதே மாதிரி இருக்கலாம் அப்படின்னு தான் கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் இருக்கு. இப்போ லோகேஷ் படம் அப்படிங்கும் போது ஹீரோயின்கான ஸ்பேஸ் எப்படி கொடுப்பாரு? ஏன்னா அது வந்து அவரோட ரிவ்யூஸ் வெளியில் வரல, வெளியில் வந்தால் தெரியலாம் மேபி. ஆனால் படம் நல்லா இருக்கும்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு, ஸ்பாயில் ஆகாமல் இருந்தால் நல்லா இருக்கும். தளபதி த்ரிஷா இவங்க ரெண்டு பேருக்குள்ள இந்த விஷயம் கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும்ப்பா. பாக்குறதுக்கு என்ன விஷயம்? ரொமான்ஸ் தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி அவங்க நடிச்ச மூவி எல்லாத்துலயுமே வந்து ரொமான்ஸ்ன்றது நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. டெல்லி படத்துலயும் நீங்க பாத்துருப்பீங்களா? ஸோ இப்போ அது நல்லா தான் இருக்கும். ஏற்கனவே பார்த்த பேர் தான் த்ரிஷா, நல்லா தான் இருப்பாங்க. லோகேஷ் டேரக்டர் வேற நல்லா வரும். த்ரிஷா விஜய் பேரனே இந்த விஷயம் கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும்னு என்ன சொல்லுவீங்க? ரெண்டு பேருக்குள்ள கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் அவுட் ஆகும், பார்த்தாலே தெரியும். பழைய படத்துலயே பார்த்துருக்கோம் நிறையா, சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, நல்லா தான் இருக்கும். த்ரிஷாக்கு ஒரு கம்பேக்காக இருக்குமா? கண்டிப்பாக இருக்கும். இப்போ ரொம்ப நாள் கழிச்சு பெரிய ஹீரோக்கு நடிக்கிறாங்க, கண்டிப்பாக கம்பேக்காக இருக்கும். லோகேஷோட படத்தில் ஹீரோயினுக்கு ஸ்பேஸ் எப்படி கொடுப்பாருன்னு எதிர்பார்க்கு? லோகேஷோட படத்துல ஹீரோயினை போட்டு தள்ளுவாரு அவர். இந்த படத்தில் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ற. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்கிறது உங்களுக்கு ஹாப்பி தான்? ஹாப்பி தான் ப்ரோ.